Hi friends, welcome to Sarvana Shri Birds Farm. இங்க நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அன்னைக்கு லவ் பேர்ட்ஸோட கேஜ் ஃபுல்லா பார்த்தோம். கேஜ் சைஸ் என்ன சைஸ் போணும், எந்த மாதிரி கேஜ் போணும், அந்த சைஸ் போனானே கேஜ் பேர்ட்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட் சொல்லி ஃபுல்லா பார்த்தோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கறோம்னா ப்ரீடிங் பாக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பேர்ட்ஸ்க்கு முக்கியமான தேவை ப்ரீடிங் பாக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் என்ன சைஸில் கொடுக்கணும், எந்த அளவில் கொடுக்கணும், பட்ஜெட்ஸுக்கு அது எப்படி நம்ம செய்யணும். ப்ரீடிங் பாக்ஸு நம்ம வந்து வேறு எதுக்கு எதில் காசு செலவு போட்டாலும் பரவாயில்ல, ப்ரீடிங் பாக்ஸில் கண்டிப்பாக நம்ம காசு போட்டே ஆகணும். சில பேர் கேஸுக்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்க, ப்ரீடிங் பாக்ஸ் சின்னதாக செஞ்சுருவாங்க. பேர்ட்ஸுக்கு முக்கியமான தேவை ப்ரீடிங் பாக்ஸு தான். ப்ரீடிங் பாக்ஸ் எந்தெந்த அளவுக்கு ஃப்ரீயாக நல்லா பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு பேர்ட்ஸ் நல்லா முட்டை விட்டு குஞ்சு பொறிக்கும். ஒரு சில பேர் சின்ன ப்ரீடிங் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, சின்ன பானையாக வச்சுருப்பாங்க, ஆனால் என்ன சொல்கிறேனே தெரியல. அதனால் நம்ம பாக்ஸை வந்து எந்தளவுக்கு நம்ம நீட்டாக வச்சுருக்கோமோ, எந்தளவுக்கு நம்ம பெருசாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு பேர்ட்ஸ் நல்லது. நான் பாக்ஸை பற்றி எனக்கு ஃபுல்லாக பார்ப்போம், என்ன சைஸில் கொடுக்கணும், அதனால் என்னென்ன நல்லது எப்படி இருக்கணும் பாக்ஸு பட்ஜீஸை பொறுத்த வரைக்கும் அது நிறையா வீடியோ உங்களுக்கு நான் இதில் சொல்கிறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாக்ஸை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிற சொன்னோம். பட்ஜீஸுக்கு சூட்டபுளான பாக்ஸ் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சில பேர் ஆறுக்கு ஆறு போடுவாங்க, இல்லை ஆறுக்கு எட்டு போடுவாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ் போடுவாங்க. நம்ம மொத்தம் பட்ஜெட்ஸுக்கு வந்து ஆஃப்ரிக்கன் பாக்ஸ் சைஸ் போடணும். நான் 9x7 போட்டிருக்கேன். நான் என்னோடய பாக்ஸ் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 9x7. நான் ஆல்ரெடி போன வீடியோலாம் சொல்லியிருப்பேன், நான் பாக்ஸ் சைஸ் என்ன எந்த செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பழைய வீடியோவில் போட்டிருப்பேன். மொதல் மொதல் நான் வீடியோ போடுவோம் பாக்ஸ் சைஸ் போட்டிருப்பேன். 9x7 பெட்டரான சைஸ் பட்ஜெட்ஸை பொறுத்த வரைக்கும். இதை வந்து அகலம் 9 இருக்கணும், இந்த சைடு 7 இருக்கணும், இந்த உயரம் வந்து உங்களுக்கு 7 இருக்கணும். அப்படி இருந்தால் பட்ஜெட்ஸுக்கு நல்லா இருக்கும், நல்லா ஃபேஸ் ஃப்ரீயாக இருக்கும், நல்லா முட்டை விட்டு நல்லா குஞ்சு பொறிக்கும். நம்ம சின்ன இதெல்லாம் பாக்ஸ் செஞ்சோம்னா முட்டை விடும், அடகாத்து குஞ்சு பொறிச்சாலும் குஞ்சியை காப்பாற்றாது, ஃபுல்லாக உங்களுக்கு அவிஞ்சு போயிடும், ரொம்ப இறுக்கலாக இருக்கும். நான் இதில் சிக்கனாக காமிக்கிறேன் பாருங்களேன், எந்த அளவுக்கு சிக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு சிக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாக்ஸுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம பெரிய பாக்ஸாக தான் போடணும், சின்ன பாக்ஸ்னால் போட்டோம். நானும் முதல் 6x6 சின்ன பாக்ஸை வச்சுருந்தேன், அதில் முட்டை விட குஞ்சு பொறிக்க நான் குஞ்சு ஃபுல்லாக அப்படியே இறந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட்டு, அந்த ஹீட்டு தாங்க முடியாத அளவுக்கு அது இருக்கும். நானே இந்த பாக்ஸில் நிறைய ஆல்டர்னா பண்ண வேண்டியிருக்கு, பாக்ஸ்னா ஓட்ட போடணும், ஹீட்டுக்காண்டி சுற்றி ஓட்ட ஓட்ட போட்டு வைக்கணும், அப்போ தான் நம்ம நல்லாயிருக்கும். பாக்ஸ் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் பார்த்துங்க 9x7 சைஸ், பட்ஜெட்ஸ் கரெக்டான சைஸ், நல்ல ரிசல்ட்டு. நான் உங்களுக்கு தெரியல ஆல்ரெடி நான் ஃபார்மில் எவ்வளோ பாக்ஸ் வச்சுருக்கேன், இன்னும் பாக்ஸ் இருக்குது, நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போதைக்கு ப்ரீடிங்காக இருக்கிறதுக்கு மட்டும் இந்த பாக்ஸ் எவ்வளோ மாட்டி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு சிக்கனாக காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தபடியாக பாக்ஸ் எப்படி செய்யணும்னு பார்த்துங்கன்னு வச்சுங்களேன், 9x7 சைஸ் இந்த மாதிரி தான். நான் வந்து எப்பவுமே ஃப்ரெண்டில் தான் தொங்க விட்ருக்கேன், ஃப்ரெண்ட்லாம் தொங்க விடுவேன். இந்த பாக்ஸ்னால் ஃப்ரெண்ட்லாம் வைக்கணும், 1.5 கேஜியில் முன்னாடி தான் தொங்க விட்டு ரொம்ப நல்லது. உள்ளே வச்சுட்டுன்னு வச்சுக்கலாம் இடம் ரொம்ப சின்னதாகிரும். நம்ம வந்து எப்பவுமே பாக்ஸை வந்து வெளியில் தான் தொங்க விடணும். இது பேட்ஸ் உள்ள பேட்ஸ் போல் இதில் இன்றைக்கி சிக்கு இருந்துச்சு, சிக்கு எடுத்து நான் வெளியில் விட்டுருக்கேன். உள்ள ஸ்பேங்கல் சிக்கு ஒன்று அங்கிட்டு இருக்காங்க, இங்கே நிற்கிறாங்க. பேரண்ட்டு தான். இப்போ மேல் ஃபீமேல் கூட சண்டை போட்டுக்கிறே இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபீமேலை பிரித்து வச்சுட்டேன். இது அதோட சிக்கு பார்ப்போம் எப்படி என்ன கலரில் வருதுன்னு பார்ப்போம். நம்ம எப்பவுமே பாக்ஸை வந்து பெரிய பாக்ஸாக தான் வைக்கணும், சின்ன பாக்ஸாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இந்த 1.5 கேஜில் நம்ம எப்பவுமே முன்னாடி தான் தொங்க விடணும், பாக்ஸை வந்து முன்னாடி தான் வைக்கணும். அது சிக்கிக்கிட்ட போகுது, முன்னாடி கட் பண்ணி இதுக்கு மேலே கட் பண்ணி நான் இப்படி தொங்க விட்டுருக்கேன். நான் இல்லை கட் பண்ணி தொங்க விட்டுருக்கேன், அப்போ அது உள்ளக்கிருந்து கேஜுக்குள்ளேருந்து இந்த பாட்டுக்குள்ளே வந்துக்கிறோம். இந்த மாதிரி பாக்ஸ்னால் பாக்ஸ் இந்த மாதிரி தான் இப்படி தான் இருக்குன்னு பார்த்துங்க. இதை வச்சுக்கிட்டு உள்ளக்க எப்படி வைக்கணும்னா, சில பேர் இந்த ட்ரேயே இல்லாமல் வச்சுருப்பாங்க, அந்த ட்ரேயே உள்ளக்க வைக்காமல் வச்சுருப்பாங்க. பட்ஜெட்ஸுக்கு முக்கியமாக தேவை அந்த ட்ரே, கண்டிப்பாக பட்ஜெட்ஸுக்கு தேவை. அப்போ தான் இதில் உள்ள பாக்ஸை கழட்டி தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ட்ரே தான் முட்டை உருளாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான ட்ரே இது. இந்த பாக்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் பட்ஜெட்ஸ் தேவையாக மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் தேவைப்படாது, அது முட்டையை உருட்டிக்கிட்டே இருக்கும். பாட்டோட பாக்ஸில் நல்ல ரிசல்ட் இருக்குது எனக்கு தெரிஞ்சு, அதனால தான் நான் எப்பயுமே பாக்ஸ் போகிறது பாட்டு யார்ட்டையும் சொல்கிறதில்ல. இந்த மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி ட்ரே செய்ய சொல்லுங்கள். இந்த ட்ரே மட்டும் 150 ரூபா, இந்த பாக்ஸ் 200 ரூபா, மொத்தம் 350 ரூபாய்க்கு நான் அந்த பாக்ஸ் வாங்கியிருக்கேன். 350 ரூபாய்க்கு யூஸ் செய்ய, 350 ரூபாய்க்கு நான் கிட்டத்தட்ட 120 பாக்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன். நான் நம்ம கேஜ் எவ்வளோ பெருசாக கொடுக்குற முக்கியமில்ல, ஃபுட்டு எந்த அளவுக்கு கொடுக்குற முக்கியமில்ல, காசி வந்தளவு கொடுக்குற முக்கியமில்ல. நம்ம பட்ஜெட்ஸ்க்கு முக்கியமான தேவை பாட்டு பாக்ஸ் தான் தேவை. பாக்ஸ் எப்படி இருக்குது, எந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுதான் மெயினாக தேவை. நம்ம
நம்ம பாக்ஸ் கண்டிப்பாக நம்ம பஜ்ஜீஸுக்கு பெருசாக தான் கொடுத்தாங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கணும், ஆனால் இந்த மாதிரி ட்ரே எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ இதுலேருந்து முட்டை விட்டுச்சுன்னா முட்டை உருளாமல் இருக்கும். அப்போ உங்களுக்கு சிக்கனாக காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு பஜ்ஜியோட சிக்கனை சிக்கனாக காமிக்கிறேன். உங்கள் காக்டெயில் இது முடியாமல் இருக்குது உங்களுக்கு சொன்னேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மெடிசன் கொடுத்துருவோம். ஃபீமேலை பிரித்து வச்சுட்டு அது மேலே இப்போ ரெக்கவர் ஆகிட்டாங்க. நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன். நான் தனியாக வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் இதை திறந்து காமிச்சுன்னா மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் திறக்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது. பாருங்கள் சிக்கன் எப்படி உலக எவ்வளோ அழகாக எப்படி இருக்காங்க பாருங்கள். இதில் நாலு சிக்கன் இருக்காங்க. வீடியோ எடுக்கக்கூடாது பார்த்தா சரி உங்களுக்காண்டி காமிச்சுமே சொல்லிட்டு காமிச்சிக்கிருக்கேன். அந்த பாட்டு உருண்டிலே கரெக்டாக இருக்கும். எந்த டஸ்ட்டு எந்த க்ளீன் இருக்குது இருக்காது. பாட்டாக இருந்தால் கொள்ள கொள்ளும் தண்ணி மாதிரி இருக்கும். அதனால் நம்ம பாக்ஸ் எப்பயும் யூஸ் பண்ணணும். இத்தனை எல்லாத்துலேயும் சிக்கி இருக்காங்க. சிக்கு பார்த்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் பொறிச்சிருக்காங்க. உள்ள போங்க, உள்ள போங்க, உள்ள போங்க. அதனால் நம்ம மெயினு கண்டிப்பாக நம்ம இந்த அளவுக்கு பாக்ஸ் கொடுத்தேன். எவ்வளோ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு. இது இப்போ தான் சின்ன சிக்கு சின்னதாக சிக்கு பொறிச்சிருக்காங்க. அதனால் அதை மெதுவாக எடுப்போம். இன்றைக்கி தான் பொறிச்சிருக்குது. இது ஃபீமேல், இது மேலே ஃபீமேல் உள்ளே இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பரான ஆக்டிவாக இருக்கிற மே ஃபீமேல் இது. நல்ல சைஸ் இது. அப்புறம் இவங்க சிக்கு பொறிச்சிருக்காங்களா, இவங்க முட்டை விட்டுருக்காங்க. சிக்கு இருக்குது. அவங்க எப்படி இருக்கும் பாருங்கள், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பாக்ஸ் நம்ம எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லது. பஜ்ஜீஸ்க்கு பாக்ஸ் தான் முக்கியம். அதே மாதிரி ஃபுட்டு முக்கியம். எந்த அளவுக்கு ஃபுட்டு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம ஃபுட்டு கொடுத்தே கண்டிப்பாக ஃபுட்டு கொடுத்தே ஆகணும். வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி இருந்து சிக்கனை எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாத்துலேயும் சிக்கு இருக்குது, அதுலேயும் சிக்கு இருக்குது, எல்லாத்துலேயும் சிக்கு இருக்குது. நம்ம பாக்ஸ் மெயினாக நம்ம பாக்ஸ் பாக்ஸ் சொல்கிறேன். எல்லாம் இப்போ பார்த்து இதே சொல்கிறேன் பார்த்து பல. எனக்கு பாக்ஸை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதான் நான் பாக்ஸ் பாக்ஸ் நான் ஃபுல்லாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி செஞ்சால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பாக்ஸ் செய்கிறதுக்கு. நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட்டாக எடுத்து வைக்கணும். இது ஃபுல்லாக எப்பவுமே சொல்கிறது தான் உங்களுக்கு. மொத்தமாக நான் போட்டு வச்சுருக்கேன். எல்லோரும் பஜ்ஜீஸை காமிங்க, அவங்க வச்சுருக்கிற பஜ்ஜீஸை காமிங்க சொல்கிறீங்க. அவங்களுக்கு ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக கேச்சிலேருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து ஃபுல்லாக நான் காமிக்கிறேன். இது ஃபுல்லாக சிக்கன் இருந்தது இறங்கினது. அடுத்த ஷிஃப்ட்டுக்காண்டி நான் போட்டு வச்சுருக்கேன். எதுவுமே சேல் பண்ணுறதில்ல இப்போதைக்கு. இது எல்லாமே அடுத்த செட்டு. இது சும்மா சில முடியாமல் இருக்குதுந்தா இதெல்லாம் முடியாமல் இருக்கிறது. எங்கேயும் கொடுக்காம மனசெல்லாம் நானே வச்சுக்கிட்டேன். சின்ன மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு. இவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். எல்லாமே ஸ்பேங்கல் தான். நம்மகிட்ட நார்மல் பஜ்ஜீஸே இருக்காது. இது நம்மளோட ஃபார்ம் உங்களுக்கே தெரியும். இது ஆஃப்ரிக்கன்ஸு பிரித்து பிரித்து போடணும். இவங்கள நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரித்து போட்டேன். மற்ற இதில் 5 கேஜி வச்சுருக்கேன். ரொம்ப ஹைட்டாக பிரித்து இதில் 5 கேஜி வச்சதுனால இவங்களுக்கும் பாக்ஸை வைக்கணும். ஆஃப்ரிக்கன் என்ன பாக்ஸ் சைஸ் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால் பஜ்ஜீஸுக்கு 9 கேஜி நீங்கள் மறக்காமல் போடுங்க. அதோட சின்னதாக போட்டுறாதீங்க. அப்போ ஈஸியாக இருக்குது. வெளியில் மாட்டுங்க இந்த மாதிரி. இதை வெளியில் மாட்டி இந்த மாதிரி லைனாக வைங்க. அதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் பார்க்கணும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மில் தான் ஃபுல்லாக பாக்ஸ் அடிக்க வச்சுருக்கேன். இந்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. ஃபுல்லாக பாக்ஸ் தான், 9 கேஜி பாக்ஸ் தான். எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸாக செஞ்சு வச்சுருக்கேன். இன்னும் பாதி வீட்டில் வேறு வச்சுருக்கேன். இது நம்ம பழைய ஃபார்மு. தனித்தனியாக அங்கெங்கே போட்டு வச்சுருக்கேன் இடம் எல்லாம் பாக்ஸை. நான் பார்த்துக்குங்க. நீட்டாக இருக்கணும் எப்பவுமே. ஃபார்ம் நீட்டாக இருந்தால் நல்லா இருக்கும். இவங்க அந்த ஃபீமேலு அவங்க மேலே கொஞ்சம் 2 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாக இருக்கும். நேச்சுரலாக எந்த அளவுக்கு பண்ணணும் அந்தளவுக்கு நேச்சுரலாக பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பாக்ஸை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பேன் நான். 9 கிலோ சைஸே போடுங்க. நான் கரெக்டாக சொல்லியிருப்பேன். அகலம் 9 இருக்கணும், உயரம் 7 இருக்கணும். அந்த சைஸில் போடுங்க. உள்ளக்க அந்த ட்ரேயை வச்சு பாக்ஸ் போடுங்க. அதான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால தான் கொஞ்சம் டல்லாக இன்றைக்கி பேசிக்கிறீங்க. ஒன்றும் ஒன்றும் இல்லை. பாக்ஸை பற்றி இதோட ரெண்டு வீடியோ போட்டுட்டேன். ரெண்டு வீடியோ போட்டுட்டு அது வரைக்கும் நம்ம பாக்ஸ் பார்த்துங்க. பஜ்ஜீஸுக்கு தேவையான சைஸ் 9 கிலோ நல்லா சைஸ் சூட்டபுளாக சைஸாக இருக்குது. நல்லாயிருக்கு. பார்த்து தெரிஞ்சுங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்காக கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஒன்றும் நான் தெரியணுமோ எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் சின்ன மறுபடியும் ஃபிஞ்சர்ஸ் கேஸ் சைஸ்னால் சொல்கிறேன். என்ன மறுபடியும் என்ன கேஸ் சைஸ்ன்னு போடணும்னு சொல்கிறாங்க.
வீடியோ பார்த்துலாம் தெரிஞ்சுங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.